ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பேர் உமா. இப்போ எனக்கு 10,000 ரூபாய் தருவியா மாட்டியா என்று உருமலாக வந்தது ரமேஷின் குரல். எதுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிக்கங்க என்று உமாவின் குரலும் உயர்ந்தது. என்னடி சம்பாதிக்கிற திமிரா, நான் நினச்சா ஒரு நாளைக்கே 10,000 ரூபாய் சம்பாதிப்பேன் தெரியுமா என்றான் ரமேஷ். ஏதோ சொல்ல வாயெடுத்த உமாவின் கண்களில் ராஷ்மி தென்பட்டாள். கலக்கத்துடன் தன் பெற்றோரை பார்த்து கொண்டிருந்த அந்த 11 வயது சிறுமியை கண்டவுடன் டக்கென்று வாயை மூடி உள்ளறைக்கு சென்று பீரோவிலிருந்து 10,000 எடுத்து வந்து கொடுத்தாள் உமா. அவ்வளவு பயம் இருக்கட்டும் என்று கூறியபடியே உமாவின் கையிலிருந்த 10,000 ரூபாயை பிடுங்கி பாக்கெட்டில் திணித்தபடி வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை உதைத்து பறந்தான் ரமேஷ். ராஷ்மி கண்ணா, லஞ்சுக்கு உனக்கு பிடிச்ச புதினா சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் பாக்ஸில் வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு கிளம்புடா என முடிப்பதற்குள் பள்ளி வாகனத்தின் ஹாரம் சத்தம் கேட்டது. கிளம்பிய ராஷ்மியுடன் வாசல் வரை கூடவே வந்த உமா, ராஷ்மி நீ ஸ்கூல் விட்டு வந்தவுடன் சமையலறை மேடை மேலே ஒரு மாட்டில் மாங்காய் தொக்க வச்சுருக்கேன், அதை பக்கத்து வீட்டு அருணாச்சல மக்கள் கிட்ட கொடுத்துடு என்றாள். போமா, அதெல்லாம் என்னால் முடியாது, நீயே கொடுத்துக்கோ என்று வேகமாய் வந்து விழுந்தன வார்த்தைகள். அப்படி சொல்லக்கூடாதுமா, பாவம் அந்த அங்கிள், அவங்க வீட்டு ஆண்டி உடம்பு முடியாமல் இருக்காங்கல்ல, அதான் கொஞ்சம் கொடுத்துடுமா என்று உமாவுக்கு பதில் சொல்லாமல் வேனில் ஏறி கை அசைத்தாள் ராஷ்மி. ராஷ்மியை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வேலைக்காரி அஞ்சலியின் உதவியோடு மற்ற வேலைகளை அவசர அவசரமாய் முடித்து கதவை பூட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி பஸ் பிடித்து அவள் வேலை பார்க்கும் அந்த தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிக்குள் நுழையும் போது 10 நிமிடம் தாமதமாகிவிட்டது. கேஷ் கவுண்டரின் முன் அப்போதே அனுமார்வால் மாதிரி நீளமான கியூ. அவசர அவசரமாக கவுண்டருக்குள் நுழைய அங்கே வாடிக்கையாளரை சமாளிக்க அமர்த்தப்பட்டிருந்த அவள் அலுவலக தோழி எழுந்து கொள்ள மனதை ஒருமுகப்படுத்தி வேலையில் மூழ்கினாள் உமா. கூட்டம் ஒரு வழியாக குறைந்த பின் மேஜை மேல் வைத்திருந்த மொபைல் போனின் மேல் அவள் கவனம் சென்றது. 3 மிஸ்டு கால் ஒரே எண்ணிலிருந்து வந்திருந்தது. வேலை நேரத்தில் கவனம் களையக்கூடாது என்பதற்காக மொபைலை வைப்ரேஷன் மோடில் வைத்திருந்ததால் மொபைல் அழைப்பை கவனிக்கவில்லை. புது எண்ணாக இருக்கிறதே, யாராக இருக்கோம், ஏதாவது முக்கியமான விஷயமாக தான் இருக்க வேண்டும், இல்லையென்றால் இத்தனை முறை முயற்சி செய்திருப்பார்களா என நினைத்து அந்த நம்பருக்கு ஃபோன் போட 2 ரிங் போவதற்குள் போனை எடுத்த ஒரு பெண், மிஸ்ஸஸ் உமா, நான் ராஷ்மியோட கிளாஸ் மிஸ் பேசுகிறேன் என்று கூற உமாவிற்கு வியர்த்து கொட்டியது. ராஷ்மிக்கு என்ன என்றால் பதட்டத்துடன், ராஷ்மியை பற்றி தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் ஸ்கூலுக்கு வர முடியுமா என்று மென்மையாக கேட்டாள் ஆசிரியை. இன்னும் 1 மணி நேரத்தில் மதிய உணவு இடைவெளியில் உங்களை வந்து பார்க்குறேன் என்றாள் உமா. நீங்கள் நேர ஸ்டாப் ரூமுக்கு வந்துடுங்க, நீங்கள் வருது ராஷ்மிக்கு தெரிய வேணாம் என்றாள் ஆசிரியை. அதை கேட்டு உமாவிற்கு படபடப்பாக இருந்தது. நேரே தன் அலுவலக தோழியிடம் போய் நடந்ததை கூற அவள், பயப்படாத உமா, அவளுடைய படிப்பு பற்றி ஏதாவது சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்க, போயிட்டு வா என்று கூறினாள். மதிய உணவு நேரத்தில் ஆட்டோவில் கிளம்பினாள் உமா. ஆசிரியை கூறியபடி ஸ்டாப் ரூமை அடைந்து ஆசிரியையை பார்த்தாள். மிஸ்ஸஸ் உமா, ராஷ்மி ரொம்ப புத்திசாலி பொண்ணு, ஆனால் கொஞ்ச நாளாக அவள் சரியாக படிக்க மாட்டேன்றா. முதல் யூனிட் டெஸ்ட்டில் 90% மார்க் வாங்கியவ இப்போ 2வது யூனிட் டெஸ்ட்டில் எல்லா பாடத்திலையும் 50% தான் எடுத்திருக்கா. சமீப காலமாக அவளை கவனிச்சிக்கிட்டு தான் வரேன், அவள் பாடத்தை கவனிக்காமல் ஏதோ யோசனையிலேயே இருக்கா, யார் கூடவும் கலகலப்பாக பேசுறதில்ல, ஏதோ பயத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கான், அதான் அவங்களை வர சொன்னேன் என்ற ஆசிரியை, அவளுக்கு ஏதோ சொல்ல முடியாத பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், அது வீட்லையா வெளியிலையான்னு கவனிங்க, ஸ்கூலில் பொறுத்தவரை அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும், எதுவாக இருந்தாலும் அதை சீக்கிரம் கண்டுபிடிச்சு சரி செய்யுங்க, அவளுக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்கான்னு பார்த்துக்காங்க, உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, அவள் படிப்பு கெட்டுறக்கூடாதுங்கிற அக்கறையில் தான் உங்களை கூப்பிட்டேன் என்றாள் ஆசிரியை. ரொம்ப நன்றி மிஸ், நான் பார்த்து சரி செய்திடுறேன் என்று கூறி விடை பெற்றாள் உமா. பள்ளியிலிருந்து திரும்பி வரும்போது வழியெல்லாம் அதே சிந்தனை. ஏன் ராஷ்மி இப்படி இருக்கா, அவளுக்கு என்ன பிரச்சனை என்று யோசித்தவளுக்கு அவளின் நினைவுகளில் கடந்த கால வாழ்க்கை உருண்டோடியது. உமா பிகாம் முடித்து அரசு வேலைக்கான தேர்வுகளை எழுதி கொண்டிருந்த சமயத்தில் வீட்டில் அவளுக்கு வரன் தேடி கொண்டிருந்தனர். அப்போது வந்த வரன் தான் ரமேஷ். ரமேஷ் MBA முடித்திருந்தான். தன் நண்பனுடன் சேர்ந்து ஒரு டிராவல் ஏஜென்சி நடத்தி கை நிறைய சம்பாதித்து கொண்டிருந்தான். இவர்கள் திருமணம் முடிந்த 3வது மாதத்திலேயே உமாவிற்கு வங்கி வேலை கிடைத்துவிட்டது. முதல் சில ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்றது. அவர்கள் திருமணம் முடிந்து 5 ஆண்டுகள் கழித்து ரமேஷின் பார்ட்னர் அவனை ஏமாற்ற பிசினஸில் பெரிய அடி. அதற்கு பின் வேறு ஏதாவது வேலை தேட சொன்னால் அடுத்தவர்களிடம் என்னால் கை கட்டி வேலை பார்க்க முடியாது என்று கூறி அதற்கான முயற்சியில் ஈடுபடவில்லை ரமேஷ். வேறு தொழில் துவங்க கூறினால் அதிக முதலீடு உள்ள தொழிலை தான் துவங்குவேன் என்று கூறி அகலக்கால் வைக்க முயன்று அந்த முயற்சிகளும் தோற்றன. பின் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சீட்டு பிடித்து அதில் சிலர் சரியாக கெட்டாமல் போக மறுபடியும் நஷ்டம். அந்த தொழிலுக்கும் மூடுவிலாம், வேறு ஏதாவது முயற்சிக்க கூடாதா என்று கேட்டால் எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா, யாருக்காக நான் பணம் சேர்க்கணும் என்பான். இப்படியாக திருமணம் முடிந்து 10 ஆண்டுகள் கழித்து தவமா தவம் இருந்து பிறந்தவள் தான் ராஷ்மி. ராஷ்மி பிறந்தவுடன் உமா வேலை செய்யும் பேங்க்கிலேயே லோன் ஏற்பாடு செய்து ஒரு
டிடிபி சென்டர், ஜெராக்ஸ் மிஷின் எல்லாம் போட்டு ஒரு கடை வைத்தான் ரமேஷ். கணிசமான வருமானம் கிட்டியது. ஆனால் ரமேஷுக்கு மனைவி தன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறாள் என்ற தாழ்வு மனப்பான்மை. கடந்த ஓராண்டிற்கு முன் ரமேஷின் பெற்றோர் ஒருவர் பின் ஒருவராக காலமாக ரமேஷுக்கு புதிதாக குடிப்பழக்கமும் வந்து சேர்ந்தது. முதலில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் குடித்து கொண்டிருந்தவன் இப்போது தினமும் இரவு குடித்து விட்டுதான் வீட்டிற்கு வருகிறான். இன்று காலை ரமேஷ் உமாவிடம் 10,000 ரூபாய் கேட்டதே நண்பர்களுடன் சேர்ந்து குடித்து கும்மாளமிடத்தான். ரமேஷின் குடிப்பழக்கம் மற்றும் பொறுப்பின்மையால் தான் அவர்களுக்குள் சண்டை வருவதே. ஆனால் கூடியவரை தங்கள் சண்டையை ராஷ்மி எதிரில் வைத்துக் கொள்ள மாட்டாள் உமா. மாலை உமா வீட்டை அடைந்த நேரம் ரமேஷ் வெளியில் கிளம்ப தயாராகி கொண்டிருந்தான். ராஷ்மி உடையை கூட மாற்றாமல் கட்டிலில் படித்திருந்தாள். என்ன ராஷ்மி, ஸ்கூல் விட்டு வந்தவுடன் படுத்துட்ட என்ற உமாவிடம் ரொம்ப சோர்வா இருக்குமா என்றாள் ராஷ்மி. சரி வா, டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம் என்றாள் உமா. இல்லம்மா, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் என்றாள் ராஷ்மி. வெளியில் கிளம்பிக் கொண்டிருந்த ரமேஷை தனியாக அழைத்து பள்ளியில் நடந்த விஷயங்களை கூறினாள் உமா. ரமேஷின் முகம் இருண்டது. முதல்ல உங்க குடிப்பழக்கத்தை விடுங்க. அதனால பணம் செலவாகிறது மட்டுமல்லாம உங்க உடம்பும் கெடுது, நமக்குள்ள சண்டையும் வருது. இப்ப பாருங்க, ராஷ்மிக்கு என்ன பிரச்சனைன்னு கூட நமக்கு தெரியல என்ற உமாவிடம், எதுக்கும் எதுக்கும் முடிச்சு போடுற, ராஷ்மிக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை நீ தான் பார்க்கணும். நான் என்ன பைசா செலவழிச்சா குடிக்கிறேன், பக்கத்து வீட்டு அருணாச்சலம் கம்பெனி கொடுக்கணும்னு கூப்பிட்டதுனால போறேன். எனக்கு ஒரு பைசா செலவில்லை, புரிஞ்சுக்கோ என்றான் ரமேஷ். பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்து 50 வயதிலேயே விருப்ப ஓய்வு பெற்றவர் அருணாச்சலம். 2 மகள்களுக்கும் திருமணமாகி அவர்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டனர். அருணாச்சலத்தின் மனைவிக்கு இதய பாதிப்பு இருந்ததால் அவ்வப்போது முடியாமல் படுத்து விடுவாள். மனைவியின் உடல்நிலை சரியில்லாததாலும் தனிமையினாலும் அவர் தினமும் மது அருந்துவார் என்பது யாருக்கும் தெரியாது. இப்போது ரமேஷ் கூறித்தான் உமாவிற்கே தெரியும். குடும்ப டாக்டரிடம் ராஷ்மியை அழைத்து சென்றனர். அவர் பரிசோதித்து பார்த்து எல்லாம் நார்மலாக தான் இருக்கு, ஆனாலும் நீங்கள் மனநல டாக்டரையும் கொஞ்சம் பார்த்துருங்க என்று கூறி நகரின் பிரபல மனநல மருத்துவருக்கு கடிதம் எழுதி கொடுத்தார். மறுநாள் காலை மூவரும் மனநல மருத்துவரை சென்று பார்த்தனர். பொதுவான கேள்விகளுக்கு பின் அவர்களை வெளியே அமர வைத்த டாக்டர் 3/4 மணி நேரம் ராஷ்மியிடம் தனியாக பேசினார். அது முடிந்து இவர்களை உள்ளே அழைக்க ராஷ்மியின் முகத்தில் கண்ணீர். உமா, ரமேஷ் இருவர் உள்ளங்களும் பதைத்தன. ராஷ்மி, நீ போய் முகத்தை கழுவிட்டு வா என்று அவளை வெளியே அனுப்பிய டாக்டர், உங்கள் பொண்ணு இப்போ பருவம் அடைவதற்கு முந்தைய நிலையில் இருக்கா. இந்த சமயத்தில் சில பெண்களுக்கு மன ரீதியாக சில குழப்பங்கள் பயம் வரலாம். இது இயல்பான உடல் மாற்றம்னு நீங்கள் தான் அவளுக்கு புரிய வைக்கணும். அப்புறம் நீங்கள் 2 பேரும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதா குழந்தை சொல்கிறா. உங்கள் சண்டையால் அவன் மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற அருணாச்சலங்கிறவர் உங்கள் பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான். அதை உங்ககிட்ட சொல்ல அவள் பயந்திருக்கா. வளரும் பெண் குழந்தைகளை பெத்தவங்க தான் கவனமாக பார்த்து அவங்க நடவடிக்கையில் ஏதாவது திடீர் மாற்றம் தெரிஞ்சா பக்குவமாக விசாரிக்கணும். உங்கள் பொண்ணு இயல்பிலேயே புத்திசாலி, அதனால தான் அந்த அருணாச்சலத்துக்கிட்ட இருந்து அவளை தன்னை காப்பாற்றிட்டுருக்கா. ஆனால் அவளுக்கு மனசில் எப்போ என்ன நடக்குமோன்னு திகிலு, அதனாலேயே இயல்பாக இருக்க முடியாமல் தத்தளிச்சிருக்கான். இனிமேலாவது அவளை பத்திரமா பார்த்துக்கங்க என்றார் மருத்துவர். வீடு செல்லும் வரை அமைதியாக இருந்த ராஷ்மி, அம்மா முன்னெல்லாம் அப்பா தான் எனக்கு பாடம் சொல்லித்தருவார், ஆனால் இப்போல்லாம் எனக்கு வேலை இருக்குது, நீ அருணாச்சலம் அங்கிள் கிட்ட கற்றுக்கன்னு சொல்கிறாரு. நான் அவர்கிட்ட பாடம் படிக்க போனப்போ அவர் என் கையை பிடிச்சி இழுத்து முத்தம் தர சொன்னார். நீ எனக்கு முன்னாடியே குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்ததுனால நான் கையை உதறிட்டு ஓடி வந்துட்டேன். அப்பா கிட்ட அந்த அங்கிள் கிட்ட கற்றுக்க பிடிக்கலப்பா, நீங்களே சொல்லி கொடுங்கன்னு சொன்னால் அவர் அது காதலே வாங்கிக்கலாம். இதை பற்றி உங்ககிட்ட சொன்னால் நீ அப்பாவை ஏதாவது கேட்டு உங்கள் 2 பேருக்கும் சண்டை வரும்னு தான் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லலை என்று கூறி விசுமினாள் ராஷ்மி. மனம் துடிக்க உள்ளறைக்கு சென்று பெரிய சூட்கேஸில் தன் உடைகளையும் ராஷ்மி உடைகளையும் அடைத்து சூட்கேஸை மூட ரமேஷ் ஓடி சென்று அதை பிடுங்கி அருகில் வைத்தான். உமா, நான் திருந்திட்டேன், இனி சத்தியமாக குடிக்க மாட்டேன். எப்பனா குடிக்க போவோம்னு அதே நினச்சிக்கிட்டு இருந்ததுனால தான் அவளுக்கு சாயங்காலம் பாடம் சொல்லித்தர நிறுத்தினேன். நானும் அந்த படுபாவையும் குடிக்கும்போது அவன் ராஷ்மிக்கு பாடம் சொல்லித்தரதா சொல்லி அனுப்பி வைன்னு சொல்லும்போது போதையில் அவனை பற்றி தெரிஞ்சுக்காமல் போயிட்டேன். இனி ஒழுக்கமாக பொறுப்பாக இருக்கேன். நீங்கள் 2 பேரும் என்னை விட்டு போயிடாதீங்க என்றான் ரமேஷ். அந்த சண்டாளன் இருக்கிற வீட்டு பக்கத்தில் இருக்கிறத கூட நான் விரும்பலைங்க. துஷ்டனை கண்டா தூர விலகணும். நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன், நீங்கள் வேறு வீடு பார்த்துட்டு என்னை கூப்பிடுங்க, நாங்கள் வரோம் என்று கூறிக்கொண்டிருந்த போது, அதுக்கு அவசியம் இல்லைக்கா என்றபடி வீட்டிற்குள் நுழைந்தாள். அவர்கள் வீட்டில் செய்யும் அஞ்சலை, நீங்கள் நேற்று காலையில் ராஷ்மி கிட்ட பக்கத்து வீட்டில் ஊர்கா பாட்டில் கொடுக்க சொன்னவுடன் ராஷ்மி எடுத்துரிஞ்சு பேசும்போதே எனக்கு லேசாக சந்தேகம் வந்துச்சு. சாயந்தரம் அவள் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் கேட்டேன், எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். உடனே நேராக எங்கள் அண்ணாத்த கிட்ட போய் சொல்லி கையோடு இட்டாந்தேன். அண்ணாத்த அந்த படுபாவியை 2 அடி போட்டதுலேயே உண்மையை ஒத்துக்கிட்டு காலில் விழுந்து சத்தம் போட்டு ஊரை கூட்டாதப்பா, எனக்கு 1 வாரம் டைம் கொடு, அதுக்குள்ளே வீட்டை காலி செய்துட்டு போயிடுறேன்னு சொன்னா என்றாள். ரொம்ப நன்றி அஞ்சல என்ற போது அவள் குரல் தழுதழுத்தது.
இதில் என்னக்கா இருக்கு? இந்த மாதிரி துஷ்டனை கண்டால் தூர விலகக்கூடாதுக்கா. அங்கேயே நசுக்கி போடணும். இல்லைனா அவன் இன்னொருத்தர்கிட்ட இதே மாதிரி தன் லீலைகளை தொடருவான் என்றால் ஆக்ரோஷமாக. படிப்பறிவில்லாதவளாக இருந்தாலும் தன் அனுபவ அறிவால் பிரச்சனையை எளிதாக தீர்த்த அஞ்சலையின் உருவம் உமாவின் உள்ளத்தில் விஸ்வரூபமாக நின்றது.